إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்கினிய சகோதரர்களே பெரியோர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரொருளால் பெரும் கிருபையினால் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவிற்காக மீண்டும் அவனுடைய இறை இல்லங்கள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் நம்முடைய சமுதாய மக்களோடு ஒன்று கூடி இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா கடமையை அதனுடைய குத்துபாவோடு சேர்த்து நிறைவேற்றுவதற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். என்னதான் ஒரு பக்கம் கொரோனா பெருந்தொற்று முற்றிலுமாக அடங்கவில்லை என்றாலும் அதனுடைய பாதிப்புகள் இன்னும் கொஞ்சம் வீரியமாக அங்காங்கே நடமாடிக்கொண்டிருந்தாலும் நம்மை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்து ஒரு ஆரோக்கியமான சூழலில் வாழ வைத்திருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அதற்காக நாம் முதலில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். ஆனாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது கஷ்டங்களும் கவலைகளும் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை தான். குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை கஷ்டங்களும் கவலைகளும் சூழ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற போதுதான் நாம் இன்னும் ஈமானோடு இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்குள் ஏற்படும். அந்த கஷ்டங்களிலெல்லாம் ஒரு பெருங்கஷ்டமாக உண்மையிலேயே தமிழ் முஸ்லிம் சமூகம் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை அடையும் விதத்திலே ஒரு சில தினங்களுக்கு முன்பு அறிவியினர்களுக்கு மத்தியில் ஒரு அரைகுறை, மூடர்கள் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு மூன்றாந்தர மனிதன், கால்நடைகளுக்கு மத்தியில் ஒரு கண் தெரியாத கபோதி, அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாக்கூசுகிற வார்த்தைகளை பயன்படுத்தி அச்சுக்களில் ஏற்ற முடியாத அர்ச்சனைகளை தூவி உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களுடைய மனது, குறிப்பாக தமிழறிந்த அனைத்து முஸ்லிம்களுடைய மனதும் புண்படுகிற விதத்தில் கருத்துக்களை சொல்லிவிட்டு போய்விட்டார். உண்மையில் அந்த கருத்துக்கள் ஏற்படுத்திய கொந்தளிப்பு தமிழகத்தின் எல்லா தெருக்களிலும் தெரிந்தாலும் முகநூலில் கடுமையாக அதனுடைய நெடி வீசினாலும் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் அது குறித்து சொல்ல வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது. கண் தெரிஞ்சாதவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடிவது விடியத்தான் செய்யும். கண் தெரியாதவன்
விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விடிவது விடியத்தான் செய்யும். ஆஹா, எனக்கு கண்ணில்லையே, என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லையே, வெளி உலகை பார்க்க முடியவில்லையே, காலைக்கும் மாலைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியவில்லையே, பகலுக்கும் இரவுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகள் புரியவில்லையே என்றவன் என்னதான் புலம்பினாலும், என்னதான் அழுதாலும், என்னதான் கதறினாலும் விழியுள்ள மக்கள் விடியலை பார்க்கத்தான் செய்வார்கள். அதுபோலத்தான் கனியுள்ள மரம் கல்லடி படத்தான் செய்யும். நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிற மதங்களில் கனியுள்ள மரம். உலகத்தில் சற்றேறக்குறைய 3000 மரங்கள் இருப்பதாக, அதாவது 3000 மதங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். இந்த 3000 மரங்களிலும் அல்லது 3000 மதங்களிலும் கனியுள்ள ஒரே மரமாக, கனியுள்ள ஒரே மார்க்கமாக, வாழும் ஒரு மார்க்கமாக, உயிர்ப்புள்ள ஒரு மார்க்கமாக, உயிரோட்டம் உள்ள ஒரு உதாரணத்தை, ஒரு முன்மாதிரியை பெற்றிருக்கிற ஒரு மார்க்கமாக விளங்குவது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எந்த சமூகத்திற்கு மத்தியில் இந்த கயவன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி ஆரவாரங்களுக்கு மத்தியிலே, கரகோஷங்களுக்கு மத்தியிலே சில பேரை சிரிக்க வைக்கலாம், சில பேருடைய மனதிலே இடம் பிடித்து விடலாம், தான் சார்ந்திருக்கிற கட்சியில் ஒரு பெரிய பதவியை பெற்றுவிடலாம், இதன் மூலம் மக்கள் மத்தியிலே பேசுபொருளாக ஆகிவிடலாம், பிரபல்யத்தை பெற்றுவிடலாம் என்கிற நோக்கத்திலே பேசினானோ, அதே சமூக மக்களுக்கு அல்லது அதே சமூக மக்களை ஒரு துன்பம் தொட்டாலோ, ஒரு துயரம் தொட்டாலோ, ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலோ, சுனாமி போன்ற ஆழி பேரலை ஏற்பட்டாலோ, அல்லது பெருவெள்ளங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணினாலோ, மின்சார தட்டுப்பாடு ஆரம்பித்து தண்ணீர் தட்டுப்பாடு வரை ஒவ்வொரு முறை அவர்களை அந்த பாதிப்புகள் ஏற்படுகிற போதெல்லாம் ஓடோடி வந்து நின்று களத்திலே இறங்கி தன் சொந்த பிள்ளை குட்டிகளை பற்றி கூட யோசிக்காமல், தன்னுடைய மனைவி மக்களை பற்றி கூட யோசிக்காமல் இறங்கி வந்து சேவை செய்வது இஸ்லாமிய சமூகம் தான் என்பதை அந்த இறை எதிரிகள் கூட உணர்ந்து வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த இறை எதிரிகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், இப்படி முஸ்லிம்கள் தன்னலம் பார்க்காமல் உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் ஓடோடி வந்து பொது சேவைகளை செய்வதும், மனிதநேய காரியங்களிலே ஈடுபடுவதும், மக்கள் மனதிலே அவர்கள் இடம் பிடிப்பதும், தூய இறைவனுக்காக அவர்கள் அந்த சேவைகள் செய்வதும் இந்த தூய்மையான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றித்தான். மற்றவர்களெல்லாம் வாய் வழியில் வார்த்தை ஜாலமாக பேசுவார்கள், மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சும்மா சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே இறங்கி வந்து தன்னுடைய சொந்த அலுவல்களை கூட விட்டுவிட்டு பள்ளிவாசல் பள்ளிவாசலாக ஏறி இறங்கி வசூல் செய்து ஓரளவுக்கு செல்வம் வழங்கப்பட்டவர்களெல்லாம் தங்களுடைய தான தர்மங்களில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை, குறிப்பிட்ட ஒரு பங்களிப்பை இது போன்ற நற்காரியங்களுக்கு கொடுத்து வாடா மலர்களாக அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்கு அல்லாஹுவினுடைய அருளுக்கு பிறகு மிக முக்கியமான காரணமாக இந்த இஸ்லாமியர்களுடைய பெரும் சேவை இருக்கிறதென்றால் அது இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதனால் தான் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பழுக்கற்ற வரலாற்றுக்கு ஒரே சொந்தக்காரர், தன்னுடைய ஆயுளில் ஒரு முறை கூட ஒரு பொய்யை கூட சொல்லாதவர், எதிரிகளுடைய முகம் சுருங்கக்கூடிய விதத்திலே கூட தன்னுடைய ஏச்சு பேச்சுக்களை வைக்காதவர், கட்டிய மனைவியை தவிர இன்னொரு பெண்ணின் நிழலை கூட பார்க்காதவர், ஒழுக்கத்தின் உச்ச சிகரம், மனிதகுல மாணிக்கம் என்று ஒரு மனித புனிதரை வர்ணிப்பதற்கு என்னென்ன வார்த்தைகளை எல்லாம் இந்த உலகத்தினுடைய மொழிகள் வழங்கி கொண்டிருக்கிறதோ அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் வாழும் உதாரணமாக வாழ்ந்துவிட்டு மறைந்த ஒரே சூரியன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஆமுதல் அக்குவரை, ஆரம்பம் முதல் கடைசி வரை காய்த்தல் உவைத்தல் என்று ஒருவன் படித்து கண்களில் ஒரு சொட்டு கண்ணீரை வடிக்காமல் போய்விட முடியுமா? அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தை பருவம் ஆரம்பித்து இளம் பருவம் தொட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை பிரியும் வரை அவர்களுடைய வாழ்விலே நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. அவர்களுடைய வாழ்வின் அவர்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பாதையும் இன்றைக்கு செப்பனிடப்பட்டிருக்கிறதே. அந்த பாதையில் ஒரு முள்ளையாவது பார்க்க முடியுமா? ஒரு கல்லையாவது பார்க்க முடியுமா? ஒரு கரடு முரடையாவது பார்க்க முடியுமா? இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழுகின்ற இனி வாழப்போகிற மனிதர்களிலேயே முழுமையான ஒரு மனிதர், மறுவிழா முழுமதி, முழுமையான ஒரு மனிதர் என்கிற வார்த்தைக்கு, என்கிற அந்த பாராட்டிற்கு, அந்த வர்ணனைக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து மறைந்த ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு மனிதர், மனிதரில் புனிதர் இந்த பெருமானார் சலாசர்கள் மட்டும்தான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற போது ஒரு மனிதனாக வாழுகிறான், ஆனால் அவனுக்குள் பல பரிணாமங்கள் இருக்கிறது. அவன் இந்த உலகத்திலே பெற்றிருக்கிற, சார்ந்திருக்கிற பொறுப்புகள், கடமைகள், உரிமைகள் என்பதை வைத்து ஒவ்வொரு மனிதருக்கும் பல பரிணாமங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு மனிதன் தான்,
ஆனால் கொஞ்சம் உங்களை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பெண்ணிற்கு மனைவி, நீங்கள் சில குழந்தைகளுக்கு தந்தை, சில பேருக்கு சகோதரன், உங்களுடைய பெற்றோருக்கு மகன், ஒரு வேலை பார்க்கிற இடத்தில் ஒரு நிறுவனத்திலே ஒரு ஊழியன், அல்லது நீங்கள் சில பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் பொறுப்புதாரி, ஒரு மேலாளர். இப்படி வாழ்வில் நான் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் என்னுள் நான் தாங்கி நிற்கிற பரிணாமங்களை வைத்து பார்க்கிற போது நான் பல பொறுப்புகளை வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட பொறுப்புகளில் ஒரு மகனாய், ஒரு சகோதரனாய், ஒரு கணவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு மருமகனாய், ஒரு ஊழியனாய், அல்லது ஒரு மாமனாராய், என்னென்ன பொறுப்புகளை எல்லாம் ஒரு தனி மனிதன் நான் சுமந்து கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றிலும் என்னால் சிறப்பாக இருந்துவிட முடியுமா? அப்படி சிறப்பாக இருந்துவிட்ட ஒரு மனிதரை இந்த உலகம் பார்த்துவிட முடியுமா? பொது வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பெரும் பிரபல்யங்களை பெற்றிருப்பார்கள், பொது வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பெரும் பேறுகளை பெற்றிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அச்சில் ஏற்ற முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நாவுகளில் வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை கூறிவிட முடியாது. எந்த மனிதனாக இருந்தாலும் மனிதன் என்கிற அடிப்படையில் எல்லோருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கும். ஆனால் புரட்டுகிற பக்கங்கள் எல்லாம் புனிதங்களை மட்டுமே சார்ந்திருக்கிற ஒரு பக்கம் கொண்ட ஒரே மனிதராக வாழ்ந்து மறைந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் வாழ்கிற காலத்தில் வாழ்ந்த எதிரிகள் கூட, இந்த கயவன் என்ன எதிரி, இவர்கள் என்ன பெரிய எதிர்ப்பை காட்டி விட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிற பாதைகளில் கல்லையும் மண்ணையும் முள்ளையும் தூக்கி எறிந்தவர்கள் கூட, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ச்சி கண்டு பொறுக்க முடியாமல், மார்க்கத்தின் எழுச்சி கண்டு பொறுக்க முடியாமல், எப்படியாவது இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாம்ராஜ்யத்தை சாய்த்து விட மாட்டோமா என்று அள்ளும் பகலும் கனவு கண்டு கொண்டிருந்தவர்கள், அதற்காகவே பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருந்தவர்கள் கூட, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பற்றியோ, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொது வாழ்வில் அவர்கள் காட்டிய நேர்மையை குறித்தோ, நம்பிக்கையை குறித்தோ, நாணயத்தை குறித்தோ ஒரு வார்த்தை மாறி சொல்லியிருக்க முடியுமா? இன்றைக்கு வாழ்கிற எத்தனையோ பேர் பல்சமய மக்களுக்கு மத்தியில் ஒரு கூட்டமாக எல்லோரும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நாடிய சில இடங்களை தவிர, அல்லாஹுனுடைய அருளுக்குரிய சில இடங்களை தவிர, பெரும்பான்மையான இடங்கள் இந்த பூமியின் மேற்பாகத்தில் பல்வேறு விதமான மத மக்களோடு, பள்ளின மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு முன்பு வரை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த சமூகத்திற்கு சேவையாற்ற தொடங்கும் முன்பு வரை, இந்த பூமியில் பல்லின சமூக மக்கள் ஒரே குடையின் கீழ் சமாதானமாய் வாழ்ந்த ஒரு வரலாற்று குறிப்பை காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்புக்கு முன்பு இந்த உலகத்தில் என்னென்ன நாகரிகங்கள் எல்லாம் பெரும் நாகரிகங்களாக காட்சி அளித்தனவோ, அது கிரேக்க நாகரிகமாக இருக்கலாம், அல்லது இந்திய நாகரிகமாக இருக்கலாம், அல்லது இன்னவிற நாகரிகங்களாக கூட இருந்து விட்டு போகலாம், அல்லது சாம்ராஜ்யங்களாக வாழ்ந்தவர்கள் போல ரோமாபுரியாக இருக்கலாம், பாரசீகமாக இருக்கலாம், இப்படி எந்த நாகரிகமாக இருந்தாலும் எந்த சாம்ராஜ்யமாக இருந்தாலும், அந்த மண்ணின் மைந்தனை தவிர, அந்த நாட்டிற்கு சொந்தக்காரனை தவிர, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனத்தானை தவிர வேறு எவனாவது இந்த பூமியிலே நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்ந்திருக்கிறார்களா? இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியின் கீழ்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் கீழ்தான் இதே பூமியின் மேற்பாகத்தில் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், நெருப்பு வணங்கிகள், ஆராபுகள் என்று அறியப்பட்டவர்கள், இன்னவிர கொள்கையை சார்ந்தவர்கள் என்ற எல்லோரும் முஸ்லிம்களுடைய தயவில் ஆறுதலாய் ஆதரவாய் வாழக்கூடிய பாக்கியம் பெற்று, அப்ப இப்படிப்பட்ட மனித உரிமைகளை காத்தவர், பெண்ணியத்திற்கு பெருமை சேர்த்தவர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றை காய்த்தல் உவத்தல் இன்றி தூய்மையான முறையில் படித்த யாரும் நாகரிகமான வார்த்தைகளை மட்டும்தான் கருத்தாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்க ஆரம்பித்து ஈர்க்கப்பட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிற புனிதத்தை உணர்ந்து கொண்டு, இப்படியும் இந்த உலகத்திலே வாழ முடியுமா, இப்படியும் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாரா என்பதால் எல்லாம், என்பட போன்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் மிக அதிகமாக தாக்கப்பட்டு, உள்ளத்திற்குள் ஒரு தாக்கம் ஏற்பட்டு கடைசி முடிவாக இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை படித்து பார்த்து, அவரோடு வாழவில்லை, அவரோடு பேசவில்லை, அவர் வாழ்கிற காலத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கவில்லை, ஆண்டாண்டுகள் ஓடியும் பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்று வரைக்கும் பசுமையாக, மிகவும் புதுமையாக,
இன்னும் சொல்ல போனால் மனதிற்கெல்லாம் பதுமையாக விளங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையின் வரலாறு இறை தூதர் சிலாசுடைய வரலாறை தவிர வேறு எந்த வரலாறுமே கிடையாது. அதனால தான் என் அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை சிந்தனையாளர்கள் படிக்கிற போது, இது போன்ற சிந்தனை கெட்டவர்கள் படிக்கும் போது அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை பண்பாளர்கள் படிக்கிற போது, இது போன்று பண்பட்டவர்கள் படிக்கும், இது பண்பாடு இல்லாதவர்கள் படிக்கும் போது அல்ல. பண்பட்டவர்களும் பண்பாளர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றினை படிக்கும் போது அதிசயத்தின் உச்சிக்கு போனார்கள், ஆச்சரியத்தின் எல்லைக்கு போனார்கள். இனம் கடந்து, மொழி கடந்து, தேசம் கடந்து, மதம் கடந்து இப்படிப்பட்ட ஒரு மனிதனேய பண்பாளர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறாரே என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை படித்து அந்த வரலாற்றினால் ஈர்க்கப்பட்டதன் காரணமாகவே எத்தனையோ பேர் இதே அரேபிய பூமிக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். இந்த அரேபிய பாலைவனத்தில், இந்த அரேபிய பூமியில இப்படிப்பட்டவர் வாழ்ந்திருக்கிறாரே என்பதனால் மாத்திரம் ஈர்க்கப்பட்டு உள்ளத்திலே ஒரு தாக்கம் பெற்று இந்த நாட்டை ஒரு முறையாவது நாம் கண்ணால் பார்க்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக கூட அரேபிய நாடுகளுக்கு எத்தனையோ பேர் விஜயம் செய்திருக்கிறார்கள். இப்படி அப்பழுக்கற்ற மிக தூய்மையான வரலாற்றுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்தவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தேசத்தின் மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதி என்று அறியப்பட்ட, சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று அறியப்பட்ட ஜவஹர்லால் நேரு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறார். பண்பாளர் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிறார். படித்துவிட்டு என்ன கருத்தை சொன்னார் தெரியுமா? அரசியல் சக்தியாக பாரதத்திற்குள் நுழைவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் ஒரு மார்க்கம் என்ற நிலையில் இந்திய நாட்டின் தென்பகுதியை அடைந்து விட்டது அப்படின்னு பொதுவாக இஸ்லாத்தை பத்தி சொல்றார். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை படித்துவிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இஸ்லாத்தை பரப்பும் துணிவால் அவர் தம்மீதும் தமது கொள்கையின் மீதும் எத்துணை உறுதி பூண்டிருந்தார் என்பது தெளிவு. ஏன் யாரெல்லாம் கொள்கைக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக அவர்களுடைய சரித்திரங்கள் பேசப்படுகிறதோ, அவர்களது வரலாறுகள் ஓதப்படுகிறதோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல கொள்கை தெளிவோடு யாரும் இந்த உலகத்தில் இருந்ததில்லை. இருந்திருப்பாங்க, கொஞ்ச காலம் இருந்திருப்பார்கள், திராவிடம் அது இது என்று பேசுவார்கள், சில கட்டம் பேசுவார்கள், மக்களுக்கு மத்தியில் ஓரளவிற்கு எழுச்சியை உண்டு பண்ணுவதைப் போல அவர்கள் ஈடுபட்டிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் கோட்டையும் கொத்தளமும் அவர்கள் கையில் வந்து விட்டால், ஒரு கட்டத்தில் ஆட்சியும் அதிகாரமும் அவர்களை தேடி வந்து விட்டால், ஒரு கட்டத்தில் இந்த நாட்டினுடைய அத்துணை வளங்களையும் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால், அவர்கள் எந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தார்களோ அல்லது கொள்கை ஆரம்பித்தார்களோ அந்த கொள்கையை மறந்துவிட்டு அவர்கள் தேசிய நீரோடையோடு பயணிப்பதைத்தான் இந்த உலகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கு யாரையும் நீங்க விதிவிலக்கா காட்ட முடியாது. காட்டலாம், யாரை காட்டலாம் தெரியுமா? கடைசி வரைக்கும் வெற்றி அடையாத இசங்கள் என்று சிலது உண்டு. கடைசி வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காத சில புரட்சியாளர்கள் என்று உண்டு. அவங்க கடைசி வரைக்கும் அதே கொள்கையை சொல்லி எதுவுமே கிடைக்காம கடைசியிலே செத்து போனாங்க. ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இல்ல. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு அப்படி இல்ல. மக்கமா நகரில் சற்றேற குறைய 13 ஆண்டுகள் எந்த கொள்கைக்காக சொல்லனா துயரங்களை தாங்கினாரோ, எந்த கொள்கையை போதிக்க வேண்டும் உலகத்தின் ஒட்டுமொத்த பகைமைகளையும் சம்பாதித்தாரோ, பல எதிரிகள் அவருக்கு உருவானதோ, எந்த கொள்கையை போதித்ததனால் தான் பிறந்து வளர்ந்து வாலிபத்தை அடைந்து வாணிபமும் செய்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாரோ, அதே கொள்கையை அவர் ஆட்சியாளராக ஆனதற்கு பிறகும் இருந்தார். அதுதான் நீங்க கவனிக்கணும், அதைத்தான் நீங்க ஒரு புரட்சியாளரா பார்க்கணும், அதைத்தான் நீங்கள் ஒரு கொள்கையை வித்திட்ட ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்க வேண்டும். உலகத்தில் ஒரு சில கொள்கைக்காக தியாகம் செய்தவர்கள் உண்டு, ஒரு சில கொள்கைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லனா துயரங்களை அடைந்தவர்கள் உண்டு. ஆனால் ஆட்சி அதிகாரம் பவுசி என்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் வந்ததற்கு பிறகு, தனக்கு கீழ் அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு உயர்வான ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்ததற்கு பிறகு பழைய கொள்கைகளையும் மறந்து விடுவார்கள். இனி நம்ம ஆட்சி எப்படி தக்க வைக்கிறது, நம்ம அதிகாரத்தை எப்படி தக்க வைக்கிறது, நம்முடைய எல்லைகளை எப்படி விரிவுபடுத்துறது, மற்ற மக்களை எப்படி நம்முடைய எல்லைக்குள் கொண்டு வருவது, இதை பற்றி மாத்திரம் தான் யோசிப்பாங்க. ஆனா உமிர்த்து நுகாத்தில நாச ஹத்தா யஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறவரை இந்த மக்களுக்கு மத்தியில் நான் போராடி கொண்டிருப்பேன் என்று சொன்ன அந்த கொள்கையில் ஆட்சி வந்ததற்கு பிறகும் கடைசி வரைக்கும் இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரை நீங்களே யாரும் பார்க்க முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படித்தவுடன் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, தேசம் கடந்து எல்லா பண்பாளர்களும் எல்லா சிந்தனையாளர்களும் என்ன செய்திருக்கிறாங்க, ஆகுமான அதாவது நல்ல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
அறிவு ஜீவி என்று சொன்னவுடன், சிந்தனை சிற்பி என்று சொன்னவுடன், பொது சமூகத்தில் இருக்கிற மக்களுக்குடைய நினைவில் வரக்கூடியவர் பெர்னார்ட் ஷா. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பெர்னார்ட் ஷாவும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படிக்கிறார், இவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிக்கிறார். படித்துவிட்டு என்ன கருத்தை சொல்லி இருக்கிறார்? முகமது நபியின் நற்பண்புகள் எனக்கு பிடித்திருக்கின்றன, மனித வாழ்க்கையை பற்றி அவருடைய கொள்கைகளை நான் ஆதரிக்கிறேன், இந்த நூற்றாண்டில் இறுதிக்குள் பிரிட்டன் இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டு விடும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவர் ஆளும்போது கருத்து சொல்லிட்டு போனார். இதை எதற்காக இங்கே நாம் பதிவு செய்கிறோம் என்றால், முகவரியற்ற சில பேர் இறை தூதர் சொல்லாசவர்களை பற்றி தப்பும் தவறுமாக பேசி விடுவதனால் அது உண்மையாகி விடுமா, அது மக்களுக்கு மத்தியில் எடுபட்டு விடுமா? நிச்சயமாக எடுபடவே செய்யாது. காரணம், இந்த உலகத்தில் இதெல்லாம் சாதனைகளுக்குரிய துறைகளாக இருக்கிறதோ, அந்த துறைகளில் சாதித்தவர்களாக எவரெல்லாம் அறியப்படுகிறார்களோ, நல்லவர்கள், வல்லவர்கள், பண்பாளர்கள், சிந்தனை உடையவர்கள் என்றெல்லாம் யார் இந்த உலகத்திலே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட எல்லோரும் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நல்ல விதமாக மட்டும்தான் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். மூளையில் கோளாறு உள்ளவன், இதயத்திலே சீழ் பிடித்தவன் தான் இறை தூதர் சல்லாசர்களை பற்றி தப்பாக சொல்ல முடியும். இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடித்திருப்பதை இன்றைக்கு கொச்சையாக இவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்களே. இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை திருமணம் முடித்தார்களோ, அந்த திருமணம் முடிக்கப்பட்ட மனைவிமார்களில் யாராவது இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தவறாக சொல்லியிருக்கிறார்களா? அந்த இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு பெண் கொடுத்தவர்கள் யாராவது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தப்புந்தவருமா சொல்லியிருக்கிறாங்களா? இரு மனங்கள் இணைகிற இல்லறம் என்கிற திருமண வாழ்வில் ஒரு கணவனை பற்றி குறைகள் பேசப்பட வேண்டும் என்றால் அது யாரால் எடுத்து பேசப்பட வேண்டும், அல்லது அது யாரால் துவங்கப்பட்டிருக்க வேண்டும்? ஒன்று, அந்த கணவனுக்கு மனைவியாக வாழ்பவர்கள். இன்னொன்று, அந்த பெண்ணை இவருக்கு கட்டி கொடுத்தவர்கள். அல்லது எந்த சமூக மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாரோ, எந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் இவர் வாழ்ந்தாரோ, அவர்கள் குறை சொல்லி இருக்க வேண்டும். யாராவது சொன்னாங்களா, அட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியர்களுக்கு வசதியான வாழ்க்கையை உருவாக்கி தரவில்லை, விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தத்தை ஏற்படுத்தவில்லை, உல்லாச ரகமான வாகனங்களில் உற்சாக பவனிகளுக்கு கூட்டு செல்லவில்லை, அவர்கள் வாழ்கிற காலத்தில் எதுவெல்லாம் பெரிய விஷயங்களாக இருந்ததோ, எதுவெல்லாம் பகட்டான அம்சங்களாக இருந்ததோ, அந்த பகட்டான விஷயங்களின் பாதி சதவீதத்தை கூட ரசூல் சலாத்துடைய மனைவிமார்களுக்கு காட்டல. அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசர்களுக்கு வாழ்க்கை பெற்ற அந்த உம்மஹாத்துல் முக்மினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களுடைய வீடுகள் பல நாள் சமையல் செய்யப்படாமலேயே தான் இருந்திருக்கிறது. பல நாள் அவர்களுடைய வயிற்றுக்கு உணவாக தண்ணீரும் பேரித்தம்பழங்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அவங்க யாரும் குறை சொல்லல. ஏ, அவர்கள் எல்லோரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்மையால் கவரப்பட்டு, ஆளுமையால் ஈர்க்கப்பட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த புருஷ லட்சணத்தினால் அந்த அத்தனையிலும் அவர்கள் நேர்முறையான முறையில் தாக்கப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே வாழ்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறார்கள். திருமறை குர்ஆனுக்கு நடமாடும் உதாரணமாக இவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்று அத்துணை மனைவிகளும் சாட்சிகள் சொல்லக்கூடிய விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்துச்சு. யாரை நீங்கள் குறை சொல்கிறீர்கள்? யாருடைய வாழ்க்கையை நீங்கள் குறை சொல்றீங்க? என் அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே கோலோச்சிய மதங்கள் என்று சிலது இருக்கிறது. மிகப்பெரிய எண்ணிக்கைகளை கொண்டவர்களை உறுப்பினர்களாக கொண்ட மதங்கள் இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட மதத்தில் உள்ள அறிவியல் ஜீவிகள், சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், கண்டுபிடிப்பாளர்கள் என்று அறியப்பட்ட யாரை நீங்கள் பார்த்தாலும் கடைசியில் அவன் ஒரு நாத்திகனாகத்தான் இருப்பான். இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய வட்டத்தை வெளியேறி, இஸ்லாம் என்கிற வட்டத்திற்கு வெளியாக உலகத்தில் பிரபல்யமான மதங்களாக எந்த மதங்கள் இருந்தாலும், அந்த மதத்தை சார்ந்தவனுடைய அடையாள பெயராகவே அது இருந்தாலும், அவன் ஒரு விஞ்ஞானியாக வருகிற போது இந்த புவியில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிப்பாளனாக அவன் உயர்கிற போது கடவுளை மறுக்கக்கூடியவனாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறான். ஏ, அவன் உலகத்தின் உண்மைகளை பார்க்கிற போது அவன் சார்ந்திருக்கிற மதம் பொய் என்பதை உணர்கிறான். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் விஞ்ஞானிகளாக ஆனாலும், கண்டுபிடிப்பாளர்களாக ஆனாலும், மிகப்பெரிய மருத்துவம் போன்ற உயர்ந்த துறைகளில் மிகப்பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை அவர்கள் உளமாற நேசிக்கிறார்கள். காரணம், இந்த உலகத்தில் இந்த ஒரே மார்க்கம் மட்டும்தான் இயல்பை பற்றியும் பேசும், உணர்வை பற்றியும் பேசும், உயிரை பற்றியும் பேசும், உன்னை சார்ந்திருக்கிற உறவை பற்றியும் பேசும். வேற எதுவும் பேசாது. கம்யூனிசம் போன்ற தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் வெறுமனே அவர்கள் முதலாளி தொழிலாளி என்று மட்டும்தான் பேசுவார்கள்.
அவர்களுக்கு குடும்பத்தை பற்றி பேச தெரியாது, மனிதனுடைய உணர்வுகளை பற்றி பேச தெரியாது, குழந்தைகளை பற்றி பேச தெரியாது, இல்லற வாழ்க்கையை பற்றி பேச தெரியாது. முதலாளித்துவத்திற்கு போனால் அங்கு அது மாதிரி தான் இருக்கும். ஒன்னு, இந்த உலகத்தில் இசங்களாக இருப்பவைகள் மாத், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட், அதை பத்தி மட்டும் பேசும். அல்லது மதங்களாக இருப்பவைகள் வெறுமனே உணர்வுகளை பற்றி மட்டும் பேசும். ஆனா உணர்வுகளுக்கும் இயல்புக்கும் உயிருக்கும் உன்னை சார்ந்திருக்கிற உறவுக்கும் எல்லாத்துக்கும் மத்தியில முடிச்சு போடுற ஒரே மார்க்கம் இஸ்லாம். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மார்க்கத்தினுடைய தூதராக தேர்ந்தெடுத்து இந்த உலகத்தில் கியாமத்து நாள் வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நடமாடும் உதாரண எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ வைத்தான். 10-11 மனைவிகளை அவர்கள் கட்டினால்தான் இந்த உலகத்தை பற்றி முழுமையாக அவர்களால் உள்வாங்க முடியும். இறைவனுடைய நாட்டம் அது. இதனால் யாருக்கு என்னங்க பிரச்சனை? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 மனைவிகளை கட்டியதனால் இந்த உலகத்தில் யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன நஷ்டம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை திருமணங்கள் பண்ணது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் அது ஒரு காரணம். அறிவுபூர்வமாக விவாதிக்க தயாரா? இறை தூதர் சொல்லுடைய பலதார மரணம், பலதார மர அந்த மனத்தை பற்றி, பலதார மனத்தை பற்றி ஆய்வுபூர்வமாக பேசுவதற்கு யாராவது யாருக்காவது துணிவு இருக்குதா? கல்யாணமே வேண்டாம், இல்லறமே வேண்டாம், மனைவியே வேண்டாம் என்று ஒதுங்கி சென்று இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் பேச்சுலர்களாகவே வாழ்ந்தார்களே, அப்படிப்பட்டவர்களிலும் யார் சிந்தனையாளர்களாக இருந்தார்களோ அவர்கள் இறை தூதர் சொல்லாசர்களை பற்றி நல்ல முறையில் தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏ, நான் உங்களுக்கு சொன்னதை போல் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதன் யாராக இருந்தாலும் சரி, நண்பார்ந்தவர்களே, மனிதன் என்கிற அடிப்படையில் எங்காவது அவனுக்கு ஒரு மறுபக்கம் இருக்கும். அவன் தனக்குள் சமரசம் செய்து கொள்கிற ஏதாவது ஒரு கட்டம் வரும், அதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. எங்கேயாவது எப்போதாவது அவன் மனிதன், இன்சான், அவனுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, அவனுக்கும் பலகீனங்கள் இருக்கிறது, அவனும் விழுவான், அவனும் அழுவான் என்கிற அடிப்படையில் அவன் தனக்குத்தான் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய இடம் எங்கேயாவது இருக்கும். ஆனா வாடையிலும் கோடையிலும் ஏழ்மையிலும் எளிமையிலும் எந்த நிலையிலும் தனக்குள் சமரசம் செய்து கொள்ளாமல் இறைவன் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த ஒரு அதி அற்புதமான ஒரு ஒழுக்கத்திற்கு சொந்தக்காரர் இன்ன கலாலா ஹுலுக்கின் அதீம். நபியே, நீங்கள் மிகச்சிறந்த நன்னடத்தையின் மீது இருக்கிறீர்கள். நன்னடத்தை உங்களிடத்தில் இருக்கிறது என்றல்ல, நன்னடத்தையிலேயே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இறைவனால் பாராட்டப்பட்ட, சீராட்டப்பட்ட, போற்றப்பட்ட, புகழப்பட்ட உமது புகழை நாம் வானலாக உயர்த்திருக்கிறோம் என்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவனுடைய முகப்பத்திற்கு ஆளான அந்த இறை தூதர் சல்லாசலோடு கண்ணியத்தோடு விளையாடிய எந்த கைவர்களையும் அல்லாஹ் விட்டதில்லை. அபுலகபை அல்லாஹ் விட்டதில்லை, அபு ஜஹலை அல்லாஹ் விட்டதில்லை, அபுலகபின் வாரிசாக உத்துபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டதில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைக்கும் போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் என்னுடைய பெயருக்கு முன்னால் வந்திருக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக கடிதத்தை கூட படித்து பார்க்காமல் கடிதத்தை சுக்குநூறாக கிழித்து அதை கொண்டு வந்த தூதர் முன் எரிந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமானப்படுத்திய கிஸ்ரா மன்னனுடைய ஆட்சி அதிகாரம் சுக்குநூறாக கொஞ்ச நாளிலேயே போனது சகோதரன். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அதே போன்று இந்த காவி கைவனுடைய முகத்திரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிழிப்பான். நிச்சயம் இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இழிவையும் அழிவையும் கழிவையும் ஏற்படுத்துவான் அவன் தௌபா கேட்டு திருந்தினாலேயே தவிர. அதனால் முஸ்லிம் சமூகம் நாம் கொந்தளிக்காமல் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை காய்த்தல் உவத்தில் இன்றி பொதுமக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சார பணியில் வீரியத்தோடு நாம் இணைந்தால் மட்டும்தான், வீரியத்தோடு நாம் ஈடுபட்டால் மட்டும்தான் பொதுஜன சமூகத்தை நாம் வென்றெடுக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் 10-11 அத்தோடு இது ஒன்று என்று இந்த உணர்ச்சி கொந்தளிப்பும் காற்றோடு கரைந்து போய்விடும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் சுன்னாவிற்கு உயிர் கொடுப்போம், சுன்னாவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிலைநாட்டுவோம், சுன்னாவை நாம் நிறைவேற்றுவோம், அந்த சுன்னாவின் பிரச்சாரத்தில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருப்போம் என்கிற ஒரு லட்சியத்தை, ஒரு சபதத்தை இந்த நேரத்தில் நாம் எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களாக நம்மை வாழ வைத்து, நல்லோர்களாகவே நம்மை மரணிக்க செய்து அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இந்த ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கவுலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃஃபி அன்னி வ அன்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன், அம்மா பஅத்.
அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் எல்லாம் ஒரு பெருந்தொற்று காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பெருந்தொற்றின் வீரியம் இன்னும் குறையவில்லை என்பதனால் தான் தோளோடு தோள் நின்று தொழ வேண்டிய நாம் கூட சஃப்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது என்று போதிக்கப்பட்டும் இந்த நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இன்றைக்கு கொஞ்சம் ஒரு சமூக இடைவெளியை பள்ளிக்குள்ளும் நாம் கடைபிடித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இதை எதற்காக இந்த நேரத்திலே நாம் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் என்றால், இந்த கொரோனா பெருந்தொற்றினுடைய வீரியம் இன்னும் அடங்கவில்லை, இன்னும் அதனுடைய தொற்று ஆங்காங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலம் மக்கள் பல பேர் பாதிப்படைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சமீப காலமாக மீண்டும் அதனுடைய தொற்று கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறது என்பதனால் தான் நம்முடைய சவுதி அரேபியா அதனுடைய எல்லைகளை தற்காலிகமாக மூடியிருக்கிறது. இன்னும் மால் போன்ற பொது இடங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலத்திற்கு இயங்கக்கூடாது என்கிற சில சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இன்னும் பலவிதமான விதிமுறைகள் புதிதாக போடப்பட்டிருக்கும். அவைகளுடைய கருத்துக்கள் எல்லாம் உங்களையும் வந்து சேர்ந்திருக்கும். இப்போ என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் நம்மை வந்தடைகிறதோ, குறிப்பாக தேசத்தினுடைய நலன் கருதி தேசத்தினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு அந்த விதிமுறைகளை எல்லாம் நாம் என்ன செய்யணும், முழுமையான முறைகளை பேணுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று இது சம்பந்தமாக ஃபேக்கான வரக்கூடிய சில எந்த விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கொள்வதோ அதை நம்ம வந்து ஃபார்வேர்டுகள் செய்வதோ நிச்சயமாக கூடாது. அரசாங்கம் எதை அறிவித்திருக்கிறதோ அறிவித்திருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நாம் பொதுநலன் கருதி பிற மக்களுக்கு மத்தியிலே ஷேர் செய்யலாமே தவிர சம்பந்தம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, ஷேர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. போன வருடம் அந்த கொரோனா ஆரம்பித்த டைமில் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது அப்படிங்கிற செய்தி வந்ததை கரெக்டாக டேட்டை மட்டும் மறைச்சு என்னவோ இன்னைக்கு பள்ளிவாசல் பூட்டப்பட்டுச்சுங்கிற மாதிரி சில பேர் ஃபார்வேர்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அவர்களுக்கு என்னதான் ஆனந்தமோ என்று தெரியவில்லை. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆதாரம் இல்லாத செய்திகளை பரப்பக்கூடாது. எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மினிஸ்ட்ரி மிகவும் விழித்து கொண்டிருக்கிறது. என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த அரசாங்கம் இந்த அமைச்சகம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆதாரப்பூர்வமான சோர்ஸ்களும் இருக்கிறது. அப்போ அதிலிருந்து வரக்கூடிய கருத்துக்களை எடுத்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், முழுமையான முறையிலே ஒத்துழைக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பீடித்திருக்கக்கூடிய இந்த பாதிப்பான இந்த சூழ்நிலைகள் நம்மை விட்டு அகழ்வதற்கு என்ன செய்யணுமோ அல்லாஹ்விடத்திலே துவா செய்து கொண்டே இருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி சந்தோஷமான வாழ்க்கையை சகஜமான வாழ்க்கையை நம் அனைவருக்கும் மீண்டும் தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டு இந்த ஜும்மாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன் அல்லாஹ் யாமுர் பிலாதில் வல் இஹ்சான் வைசாயிதுல் குர்பா வயன்ஹானி ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவூன்.